ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிந்து ஆர்கானிக் கார்டன்லேருந்து பிந்து பேசுகிறேன். எல்லாருக்குமே இனிய ஆடி பிறப்பு நல்வாழ்த்துக்கள். எல்லா நல்லமும் வளமும் பெற்று, எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று, நல்ல சமாதானமான நிமதியான வாழ்க்கை வாழ வாழ்த்துறேன். இது பார்த்திங்கன்னா என்னோட சொந்த வீட்டில் இருக்கிற கார்டன். தோட்டம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய இடம்தான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் என்னோட கார்டனோட மெமரிஸ் தான். ஸோ கொஞ்சம் வந்து ஃபோட்டோ கலெக்ஷன் இருந்தது, அது பார்க்குறப்பவே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வளர வச்சேனா அப்படிங்கிறது எனக்கே வந்து ஒரு புதுசாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து நமக்கு இன்னும் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிகப்பு கீரைகள், அப்புறமா சங்குப்பூ, இந்த மாதிரி கீரைகளோட அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ அப்படி செல்ஃபி எல்லாம் எடுத்து சூப்பரான ஒரு மெமரிஸாக இருந்தது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். கார்டனுங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து வைக்கலாம். அதுலேயும் சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க வைக்கலாமா அப்படிங்கிறது யோசிப்பாங்க. ஸோ வேலைக்கு போகிறவங்களும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கார்டன், குட்டி இடமா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு கார்டன் வந்து வைக்கலாம். வீட்டு தோட்டமாகட்டும் சரி, மாடித்தோட்டமாகட்டும் சரி, பால்கனி ஆகட்டும் சரி, அது இல்லைன்னா கூட நிழலான பகுதியில் கூட நீங்கள் வாட்டரில் போட்டு, அதாவது தண்ணி பாட்டிலில் போட்டு கூட உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கார்டன் வந்து வைக்கலாம். வீடை சுற்றிலும் பச்சை பசேல்னு வைக்கலாம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் கார்டன் கூட வைக்கலாம், இல்லைனா கொஞ்சம் பூச்செடிகள் வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செடிகளை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்னா க்ரோட்டன் செடி கூட நீங்கள் வளர வைக்கலாம். ஸோ இது வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்டன் வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ இருக்கும். இதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஸோ நமக்கும் வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ ஒன்றும் இல்லைன்னா கீரை செடிகள் கூட நீங்கள் வளர வைக்கலாம். ஸோ என்னோட கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கீரைகள்கிட்ட இருக்குது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 30 கீரைகளுக்கு மேலே இருக்குது. ஸோ ஒவ்வொரு கீரையை வந்து புதுசு புதுசாக கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ என்னோட வீடியோ பார்த்தே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வந்து கீரைகள் வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ பூச்செடியெல்லாம் எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த பூச்செடிகளெல்லாம் அவ்வளோ அவ்வளோ ரசித்து வச்ச செடிகள். அதுலேயும் கோழிக்கொண்ட பூ பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கிலிருந்தே என்னோடய வீட்டில் வந்து கோழிக்கொண்ட பூ இருக்கும். 9 இயர்ஸ் தான் வந்து கார்டன் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ அழகாக அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாடாமல்லி, இந்த பூச்செடிகளெல்லாம் ஈஸியாக வந்து உங்களுக்கு வைக்கலாம். அதே மாதிரி தான் இந்த டேபிள் ரோஸ், அதுலேயும் இந்த மாதிரி அடுக்கு டேபிள் ரோஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாட்டு வல்லாரை. இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி வல்லாரை தான் வைக்கிறாங்க. அதில் வந்து சத்துக்கள் எல்லாம் இருக்காது. அது தெரியாமலே வந்து நிறைய பேர் ஹைப்ரிட் வெரைட்டி வல்லாரை தான் வளர வச்சுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தவசி கீரை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய் செடி. மிளகாய் செடி நிறைய வந்து வச்சு வந்து முள்ளங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதில் ஒரே ஒரு முள்ளங்கி தான் வந்து கிடச்சிது. அந்த ஃபோட்டோவோட கலெக்ஷன் தான் இது. சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கியும் வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா என்னால் அதை வந்து கவனிக்க முடியாமல் வந்து ஒரே ஒரு முள்ளங்கி தான் வந்து மிஞ்சிடுச்சு. இந்த ஹார்வெஸ்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐயோ இவ்வளோ ஹார்வெஸ்டெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பெரிய பெரிய தக்காளியெல்லாம் வந்திருக்கேன்னு நானே வந்து ஆச்சரியப்பட்டு போகிறேன். அந்த அளவு இருக்குது. முருங்கை செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோவோ பெருசு பெருசாக வளர்ந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா காந்தாரி மிளகாய். இது பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகாய்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சீரியல் பல்பு இருக்கிற மாதிரி ரெட் கலராக அங்கங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோடய கார்டன் பார்த்திங்கன்னா எந்த வித காசும் செலவு பண்ணாமல் நான் வச்ச தோட்டம் தான் இது. சுண்டைக்காவும் அழகாக வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்பாய். இது மேஜிக் பப்பாயெல்லாம் கிடையாது, டெய்லி ஒரு காயெல்லாம் தராதுங்க. எங்கள் பப்பாய் பார்த்திங்கன்னா வளர ஆரம்பித்தது அப்படின்னா மந்த்லி வந்து அந்த பழுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க எடுக்கலாம். சிலர் சொல்லுவாங்க எங்கள் பப்பாயை டெய்லி வந்து ஒரு காய் தரும் அப்படிங்கிறது, அது சும்மா மேஜிக் ஷோக் மாதிரி சொல்லிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பச்சை மிளகாய் அவ்வளோ அவ்வளோ பெருசாக வந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது பார்க்குறப்பவே பாருங்கள் அதோடய கலர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பயிரிடுறது. இது கேரளாவில் கூட கிடைக்காது, ஏன்னா 9 இயர்ஸ் வந்து நான் கேரளாவில் இருந்திருக்கேன். அங்கே கூட கிடைக்காது. சில பார்த்திங்கன்னு சொல்லுவாங்க இது கேரளா பச்சை மிளகாய் அப்படிங்கிறது. இது கேரளா பச்சை மிளகாய் கிடையாது, கன்னியாகுமரிக்கே உகந்த ஒரு பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலையும் மற்றபடி கோயம்புத்தூர் அந்த மாதிரி சிட்டிலேயும் கூட இது வந்து நம்ம விளைவிக்கலாம். பட் நார்மலி வந்து அதிகமாக வந்து பயிரிடுறது பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. இன்னும் வந்து நிறைய காய்கறிகள் அப்புறமா கீரை வகைகள் எல்லாம் போட்டிருந்து எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த கார்டன் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காசு செலவு இல்லாமல் அமைத்த
கார்டன் தான் இது. ஆடிப்பட்டம் தேடி வந்து விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்டன் வந்து வைக்காமல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கும். வைக்கிறவங்களுக்கும் சரி வைக்காதவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பை.